நீங்கள் இயல்பாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஒரு யதார்த்தமான வாழ்க்கை முறையை நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இந்த வாழ்க்கை முறையை யார் தீர்மானித்தது? இந்த வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யார் முடிவு செய்தது? எதன் அடிப்படையிலே இந்த வாழ்க்கையை நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள் என்று என்றைக்காவது நீங்கள் சிந்தித்து பார்த்தால் தெரியும் உங்களுக்கு. இந்த சமூகத்திலிருந்து தான் நீங்கள் இந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுப்பீர்கள். இந்த சமூகம் ஏதாவது ஒரு வழிமுறையில், அல்லது மதமாக இருக்கலாம், அல்லது மொழியாக இருக்கலாம், அல்லது நில அடிப்படையிலாக இருக்கலாம், அல்லது குடும்ப அடிப்படையிலாக இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு வழிமுறைகளில் தான் நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் அமைத்து கொண்டிருப்போம். இப்படித்தான் இந்த குடும்ப சூழல், இப்படித்தான் நம்முடைய வாழ்வியல் முறைகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த அடிப்படையில இருந்து கொண்டுதான் ஒவ்வொருவருடைய வளர்ச்சியும் இருக்கிறது. ஒருவர் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறார், ஒரு சமூகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது, சிலர் ஒரு சமூகத்திலிருந்து மற்ற சமூகத்திற்கு சில வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த வளர்ச்சியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளுக்கு என்ன காரணம் என்றால், இந்த இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய அந்த யதார்த்தமான வாழ்க்கை முறை என்பது இந்த சமூகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டது. இந்த சமூகத்திலிருந்து மாறுபடாமல் நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிற பொழுது நம்மளால் வெற்றியை நோக்கி செல்ல முடியவில்லை என்றுதான் பல அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இந்த சமூகத்திலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளுடன் கூடிய இந்த வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றுகிற பொழுது வெற்றி என்பது தடையாக இருக்கிறது, வெற்றி என்பது நமக்கு கிட்டாமல் இருக்கிறது. எனவே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நகர்வுகளை எல்லாம் தவிர்த்து விட்டு, அடையாளங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு வெற்றிக்கான பாதையை முன்னெடுத்து செல்லுங்கள். அப்பொழுது யதார்த்தமான வாழ்க்கை வரும்.